அவங்களோட நெஞ்செல்லாம் கொதிச்சுக்கிட்டு கிடக்கு. என்னன்னு ஏன்டா டே அவன் ஓட்டுறதுக்கு ஒரு ஷேர் ஆட்டோ கூட இல்லைன்னு உட்காந்துருக்கான். ஒருத்தன் உனக்கு ஃபாரின் கார் மாதிரி பல பல பலன்னு உனக்கு கூட்டிகிட்டு வந்தான். அங்கே உள்ள காரை ரெஜிஸ்டர் பண்ணாமல் பக்கத்தில் பார்க்கிங் பண்ணியிருக்க காரை ரெஜிஸ்டர் பண்ணுற உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஓட்டி பழகிறது ஒரு காரை, ஓட்டிக்கிட்டு போகிறது இன்னொரு காரையா. அவங்க அப்பா கூட அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்க மாட்டார். இவங்கெல்லாம் படுத்து புரண்டு அழுது பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த மாப்பிள்ளை சின்ன வயசுலேருந்து இந்த சூசாமியோட வீடியோவையும் அப்புறம் இந்த தனுஷோட வீடியோவையும் படையப்பா நீலாம்பரி மாதிரி பல தடவை போட்டு 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 பார்த்து அந்த மாதிரி ஏறி போயிடுச்சு. அதில் சில பேர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க பேச்சிலேயே அந்த வன்மை தெரியுது. ஏண்டா அவன் ஒத்த ஃபிகர் கிடைக்கலன்னு உட்கார்ந்துருக்கான், நீ மொத்த ஆளுகளையும் மண்டபத்துக்கு கூட்டி வந்து டிக்கு போட்டு தாலி கட்டுற. இனிமேல் ஏதாச்சும் ஒரு கல்யாணத்துக்கு அவங்க பிள்ளைகளை கூட்டிகிட்டு வருவான். இல்லடா நாங்கள்லாம் எப்படா வந்து பார்த்து 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 அம்மா அம்மா அம்மானு காலில் விழுகாத குறைய மண்டபத்தில் மாப்பிள்ளை விழுந்ததை விட நாங்கள் விழுந்தது தான்டா ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி மனக்குமுறல்களை அப்படியே அள்ளி கொட்டியிருக்காங்க. அதாவது இன்றைக்கி ஒரு விஷயத்தை பிடிச்சிருக்கு. அவன் அந்த பொண்ணுக்கு மட்டும் தாலி கட்டலை, அந்த மேடையில் இருந்த அத்தனை பொண்ணுங்களுக்கு தாலி கட்டியிருக்கான், இன்க்ளூடிங் 50 வயசு கிளவி முதற்கொண்டு. அது ஒரு தெலுங்கு படம் ஷூட்டிங்கு இருந்தாலும் நாடகம்னாலும் ஒரு நியாயம் வேணாமாடா அப்படின்ற மாதிரியே அவங்க ஃபீல் பண்ணி தெரிஞ்சதுக்கப்புறமும் கூட அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு மனசு வரல. எப்படி இப்படி பண்ணலாம் சமூகத்தை கெடுத்து? அதான் அவங்களுக்கு என்ன பயம்னா இதையெல்லாம் நீங்கள் காமிச்சிங்கன்னா இனிமேல் எங்களுக்கெல்லாம் நாங்களாம் இப்போ என்ன பண்ணுறது? எங்களை நம்பி எவனாவது ஒருத்தர் ஆல்ரெடி கொடுக்க மாட்டேன்றாங்க. அதாவது சில பேர் பேச்சுலர்னா வீடு கொடுக்க மாட்டாங்க, சில பேர் பேச்சுலர்னா பொண்ணே கொடுக்க மாட்டாங்க. அந்த லெவலுக்கெல்லாம் நாங்கள் போயிட்டோம். தயவுசெய்து எங்கள் மனசை புண்படுத்தாதீங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், அந்த குழந்தைகளோட மனசை நோகடிக்காதீங்க. அந்த குழந்தைகள் தெய்வத்துக்கு சமானம். புரியுதா? இருக்கிறதுலே ரொம்ப பாவப்பட்ட, ரொம்ப நொந்து போன, ரொம்ப வெந்து போன, வாழ்க்கையில் எது எது பார்க்கணுமோ எதையுமே பார்க்காத ஒரு குழந்தைகள் ஒரு குரூப்பு தெரியுதுன்னா அது இந்த 90 குழந்தைகள் தான். முக்கியமாக பத்தினி சாபம் பழிச்சு போயிடும். அத்தனை பேரும் பத்தினிங்க. அவங்க வயிற்றுச்சலை வாங்கி கொட்டிக்காதீங்க. இப்பயும் சொல்கிறேன், உங்கள் நல்லதுக்கு ஒழுங்காக நீங்கள் ப்ரமோஷன் பண்ணணும்னா என்ன கருமத்தை வேணாலும் பண்ணி தொலைங்க. வேறு எதையாச்சும் ஒன்று அதுக்கு நீ இப்படி இல்லாமல் பண்ணுறீங்க, வேறு மாதிரி ப்ரமோஷன் பண்ணுங்க.